ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க. இட்லி, தோசை, ஆப்பம், ஸோ சூப்பராக ஒரு சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியரும் கூட ரொம்ப ஈஸியாகவும் குக் பண்ணிடலாம். ஸோ இந்த சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து கால் கப் அளவு துவரம் பருப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த பாசி பருப்பும் துவரம் பருப்பையும் நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வந்து வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பப்பட்ட எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அது கூட வந்து முருங்கைக்காய். ஸோ நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியர் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு துவரம் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துட்டேன், அதையும் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது கூடவே வந்து நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியராக இருக்கும். அண்ட் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமான வெஜிடபிள் இல்லையா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து காய்கறிகளை வந்து நம்ம இந்த கழுவி வச்ச பருப்போடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியை வடிச்சுட்டு காய்கறிகளை நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஒன் பாட் சாம்பார்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ரெண்டு நாட்டு தக்காளி, பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ தக்காளி சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட வந்து நம்ம இப்போ சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம புளியெல்லாம் எதுவும் சேர்த்த போகிறது கிடையாது, ரொம்பவே டேஸ்டியராக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ சாம்பாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக குவான்டிட்டி வேணும்னா பருப்பை வந்து கொஞ்சம் அதிக குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அண்ட் இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது கூட வந்து நம்ம குக்கிங்க்கு என்ன ஆயில் பயன்படுத்துவோமோ அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அண்ட் ஹெல்த்தியரும் கூட. மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இந்த சாம்பார் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் வந்து ஹெல்த்தியரும் கூட. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஸோ இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலேயே வைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதும். ஸோ சூப்பராக அருமையான சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி சட்னியாக செஞ்சு தராமல் ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்தோடனே ரொம்பவே ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, நல்ல மணமாக இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். இது கூட வந்து ஒரு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் பிடிச்சவங்க அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடல பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ இது ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆகிறக்குள்ளார கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த தாளிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே இன்னும் சூப்பராக மணம் கொடுக்கும். அண்ட் ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே அந்த வாசம், அந்த தாளிப்பு உள்ளே சேர்த்தும் போதே அந்த சாம்பாரோட வாசம் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அண்ட் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் கிள்ளி வச்சது அண்ட் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டேங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கினோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வரமிளகா பார்த்திங்கன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சாம்பார் தூளும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், நல்ல மணமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த தாளிப்பு வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட விட்டு இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து தாளிப்பை வந்து இந்த சாம்பார் கூட சேர்த்திட்டேன். ரொம்பவே ஒரு அருமையான சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பருப்பு வந்து நீங்கள் கூட சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு சட்டுன்னு சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு வண்டர்ஃபுல்லான காம்பினேஷனாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக குழந்தைங்களும் இந்த சாம்பார் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாம்பாருக்கு நம்ம வந்து வீட்டில் சுட சுட இட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. நம்ம சேனல்லே வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். ஸோ சாஃப்டாக இட்லி வரைக்கும் எப்படி மாவு வரைக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இட்லி இந்த சுட சுட இட்லி மேலே அப்படியே சாம்பார் எடுத்து ஊற்றி சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட் தாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.